வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமலேயே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஏன்னா இந்த வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும். அதுவும் உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணி உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் அரசாங்கத்தோட அனுமதி பெற்ற நிறுவனம். அதனால வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லத்தரசிகள்னு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன். சோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்ப நம்ம ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான லவ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட நேம் என்னன்னு நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இந்த மூவியை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் செகிரா. இவன் ஒரு அத்லட். இவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் இவனை என்கரேஜ் பண்ணும் போது ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு, ஐயோ இவன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், என்னோட ஒன் சைடில் அவ, இன்னைக்காவது நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம், இவன் செகிராவை பற்றி பேசுகிறான்னு நினைப்போம். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட், இவன் மட்டும் வேற ஒரு பையனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் அந்த இடத்துல அப்போ இவளோட ஃப்ரெண்டுமே வந்து, ஏ மாயா இன்னும் எவ்வளோ நாள் தான் லவ்வை சொல்லாமல் இருப்பேன், சீக்கிரமாக போய் சொல்லுடி அப்படின்னு சொல்ல, இவளும் சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வேகமாக அந்த பையன் முன்னாடி போய், எமடா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நம்ம வேணும்னா கான்டாக்டை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிட்ட. அந்த பையன் உடனே, ஆமாம் யாருமா நீ அப்படின்னு முழிச்சிட்டு, என்னது நீயா, என் பின்னாடி இவ்வளோ நாளாக சுற்றிட்டு இருந்தது நீ தானே, ஐயோயோ அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுறான். செம்ம ரிஜெக்ஷனில் இதை இவ்வளோ தாங்கிக்கவே முடியல. லைப்ரரியில் படுத்து புலம்பிகிட்டு இருக்கா, இவ்வளோ மோசமாக என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும் போது ஃபோனில் ஒரே நோட்டிஃபிகேஷனாக வருது. என்னென்னு பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டு போனால அந்த பையன் போய் ஒரு போஸ்டே போட்டிருக்கான், நேற்று ஒரு மோசமான பொண்ணு வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அவள் பார்க்கவே அசிங்கமாக இருந்தா, அவளுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை போல அப்படின்னு நல்லா திட்டி வச்சிருக்கான். இதை இவ பார்த்துட்டு, அட பாவி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா, இதை போய் போஸ்ட்லாம் போட்டிருக்க, சரியான லூஸ் ஆயிவேன் அப்படின்னு சொல்லும் போதே, ஹலோ அப்படின்னு அந்த இடத்துல படுத்திருக்க செகிரா எழுந்துறான். உடனே இவ, ஐயோ யோ நான் பேசுறது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் கிட்ட வந்து, எனக்கு உன்னோட நிலைமை நல்லாவே புரியுது, உன் மனசில் இருக்கிறது என்னவோ அதை என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அவளும் உண்மையாகவே நம்ம இவ்வளோ நாளாக விரும்பின ஒருத்தரை இப்போ விரும்பாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல, இவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரியாகி மாயாவை திரும்பி பார்க்குறான். அவள் உடனே, சாரி சாரி இதை விட்டுதல், நான் ஏதோ என்னோடய டார்க் ஹிஸ்ட்ரியை பற்றி உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு போக, அப்போ அவன், ஏ மாயா நீ சிரிக்கும் போது உனக்கு நல்லாவே அது சூட் ஆகுது அப்படின்னு சொல்ல, இவளும் ஓ அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. பட் அப்படி அவள் ஓடும் போதே அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க ஓடி வராங்க. குறிப்பாக அந்த இடத்துல ஹனான்னு ஒரு பொண்ணுக்கு செகிரா மேலே ஒரு கண்ணு. அவள் உடனே, ஏ செகிரா இப்போலாம் பசங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, உன் ட்ரெஸ்ஸை எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்ல, இவன் முடியாதுன்னு சொல்கிறான். பட் இதையெல்லாம் கவனிக்கிற மாயா, என்னது இது இந்த பையன்கிட்ட இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அப்படின்னா இவன் ரொம்ப பாப்புலரான பையன்தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. தென் அதோட அவள் கிளாஸ்க்கு போகிறான். அந்த இடத்துல இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு கூட இவளுக்கு லவ் புட்டுட்டு போனது தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே அவன், ஆமாம் இப்போ உன்னோட ஹார்ட் எந்த நிலமையில இருக்குது, பிரேக்கிங்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்ல, இவளும் அடப்போடா இவன் என்னடா இப்படி பச்சையாக எல்லாருக்கும் முன்னாடியும் போஸ்ட்டை போட்டு வச்சுருக்கான், பட் இருந்தாலுமே அதை நான் மறக்க தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே, அங்கேருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து, ஏ மாயா நெக்ஸ்ட் வீக் காலேஜ்லேருந்து நிறைய புது பசங்க வராங்க, நீயா அவங்க கூட போய் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமாம் நான் அதுதான் பண்ண போகிறேன், நான் அவனை மறக்கணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அங்கேருந்து ஹீரோயின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய், ஏ ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் வாய மூடாண்டி அப்படின்னு சொல்ல, அவள் உடனே, நீ ஏண்டா இவ்வளோ உணர்ச்சி வசப்படுற ஒரு வேலை அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. தென் இப்படி ஏன் ஸ்கூல் முடியுது. இன்னொரு பக்கம் செகிரா வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல அவனோட குட்டி தங்கச்சி இருக்க, அந்த தங்கச்சி கூட சேர்ந்து நல்லாவே விளையாடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மாயா ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும் போது மனசில் நினைக்கிறா, இதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு நினச்சிட்டே லைட்டாக அதை சொல்லிடுறா. இது கரெக்டாக செகிரா காதில் விழ, நீ பேசுறது நல்லா எனக்கு கேட்குதுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவ, ஐயோ கேட்டுச்சா, ஆமாம் நீ என்ன புதுசாக ட்ரெயின்லாம் வர, உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல, அவனும் அது சில நேரம் காலையில் எனக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா நான் ட்ரெயினில் வருவேன், ஆனால் இப்போலாம் உன் ஃபேஸ் சிரிச்ச முகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்ல, அவள் உடனே, ஓ நான் சிரிக்கிறேனா, நான் கொஞ்சம் அப்படி தான் மரக்கழண்ட மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்ல,
அப்பா அவரு, இல்லை உன்னோட சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ இவ ஒரு விஷயம் யோசிக்கிறா, அது என்னென்னா, இவள் எப்பெல்லாம் இவளோட க்ரஷ் ஃபோட்டோவை பார்க்குறாளோ அப்போ தான் சிரிச்சுட்டே உட்காந்துருப்பா, எப்போல்லாம் அந்த க்ரஷ்ஷு கிராஸ் ஆகி போகிறானோ அவனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பா. ஸோ அதை யோசிச்சுட்டு அதெல்லாம் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் போனதுக்கப்புறமா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே லைட்டாக அலையிற மாதிரி போகும்போது டக்குன்னு ஜிக்கிறா, ஏ ஒரு நிமிஷம் இரு, நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல இவளும் என்னென்னு கேட்குறா. அப்போ அவன், நம்ம ஒரு ஒன் சைட் லவ் கேம் விளையாடலாமா, நீ ஜஸ்ட்டு உன்னோட அந்த எக்ஸ்கிரஷன் மறக்கிற வரைக்கும் நீ என் மேலே லவ் இருக்க மாதிரி ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல இவளும் எனது ஒன் சைட் லவ் கேமா அப்படின்னு யோசிக்கிறா. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட இந்த கேள்வியை பற்றி யோசிச்சுட்டு, ஒருவேளை அவனுக்கு நம்ம மேலே சிம்பத்தி வந்திருக்குமோ அதனால தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இங்கே பாரு, நீ ஒன் சைட் லவ் கேம் விளையாடலான்னு சொன்னல, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஒரு ஒன் சைட் லவராக இருக்கணும்னா அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறா. அதில் பார்த்தா க்ரஷ் காலையில் எத்தனை மணிக்கு முழிக்கிறான், ஸ்கூல் வரான், எத்தனை மணிக்கு போகிறான், அவன் லைப்ரரியில் என்ன புக்கு படிக்கிறான், அவன் என்ன சாப்பிட்றான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், அப்பா அம்மா யார் அப்படின்னு ஒரு ஒரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸும் அவ்வளோ இருக்குது. இதையெல்லாம் சிக்கிறாவும் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்கா, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் சைட் லவ்ன்றது கைண்ட் ஆஃப் ஸ்டாக்கர் மாதிரி தான் போல அப்படின்னு சொல்ல இவளும் சிரிச்சுட்டே, ஆமாம்மா ஸ்டாக்கிங் மாதிரி தான், பட் அதை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சிரிக்கிறா. உடனே அவன், சரி அப்படின்னா ஓகே, நம்ம இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம், உன் மனசில் இருக்க உன்னோட பழைய லவ்வால் வந்த காயம் எல்லாம் போகிற வரைக்கும் இந்த கேமை ஜஸ்ட்டு சும்மா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இவளும், சரி சரி இதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், என்னோட எக்ஸ்கிரஷ் மாதிரி நீயும் இதை போஸ்டர் அடித்து ஒட்டிடாத அப்படின்னு அந்த போஸ்ட்டை காட்ட உடனே அவர் சிரிச்சுட்டு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதோட இந்த போஸ்ட்டில் இருக்க மாதிரி நீ ஒன்றும் அசிங்கமாலாம் இல்லை, ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல இவளும் தேங்க்ஸ்னு சிரிச்சுட்டு வந்துடுறா. தென் நெக்ஸ்ட் டேலேருந்து அவள் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பாள், அந்த லிஸ்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா. அதில் ஃபஸ்ட்டாகவே என்ன இருக்குன்னா, க்ரஷ் எங்கே போகிறானோ அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றது. ஸோ இவளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா அந்த லிஸ்ட்டில். செகண்டாக அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டும் வரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இவளும் மாடியில் போய் நின்றுட்டு, ஐயோ சிகிரா என்னை பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பட் சிகிரா கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அண்ட் ஈவினிங் அவன் ட்ரெயினில் போகும்போது இவள் அப்படியே ஃபாலோ பண்ணுறாளாம், பின்னாடியே போயிட்டுருக்கா. பட் சிகிரா பார்த்துட்டு, என்னம்மா நீ செய்கிற அப்படின்னு கேட்கும் போது அவளும், ஏ அதுதான் அந்த கேமுக்காக அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஒரு ஷேக் ஆகுது பிளேஸு. உடனே இவர் ஆட அவன் வந்து கேட்ச் பிடிச்சிடுறான். தென் அந்த பிளேஸ்லேருந்து ரெண்டு பேரும் வரும்போது நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டே இருக்க இவ பின்னாடி வரா. இவனும், நீ என் பக்கத்திலே வரலாமே அப்படின்னு கேட்க இவ உடனே, இல்லை இல்லை ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க இப்படி தான் ரெண்டு ஸ்டெப் பேக்கில் வரணும் அப்படின்னு சொல்ல இவனும் சிரிச்சுட்டே, அப்படின்னா சரி நான் வீக்கெண்டில் பார்க்குக்கு போவேன், காலையில் 7 மணிக்கே என் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் சொல்கிறேன்னா உனக்கு தேவைப்படும்ல இந்த கேமுக்காக அப்படின்னு சொல்ல இவளும், ஆ அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோ வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அப்படியே ஹீரோயின் நைஸாக ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்கும் போது டக்குன்னு பின்னாடியிலேருந்து ஒரு நாய் வந்து குலைச்சி ஹீரோயினை மாட்டி விட்டுருது. உடனே இவளும், சாரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்ல இவன் உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பிரேக் எடுக்கலான் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள், நான் உன்னை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், அது என்னென்னா, நீ ஏன் எப்போதும் தனியாகவே இருக்க, வெளியே எங்கேயும் அவுட்டிங் போக மாட்டேற, ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, எப்போதும் தனியாகவே ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்ல அவனும், ஆமாம் ஆனால் பொதுவாக டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருக்கும், அதனால தான் தனிமையில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவளும், ஐயோ பயமா, ஒருவேளை உன்ன மாதிரி நான் பயந்துருந்தா இந்த இடத்துலேருந்து ஓடியே போயிருப்பேன், சரி நீ எப்போயாவது இந்த ரன்னிங்கை குவிட் பண்ணணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு கேட்க அவன், ஒரு தடவை கூட நினச்சதே இல்லை, ஏன்னா எனக்கு ஓடுறது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பட் சொல்லிகிட்டே இருக்கும் போது அப்படியே ஹீரோயின் மடியில் படுக்க இவ ஒரு நிமிஷம் முழிக்கிறா. அப்போ அவன், இதெல்லாம் கேம்க்காக தான் அப்படின்னு சொல்லும் போது டக்குனவன், என்னது இது நீ மடியில் படுத்திருக்க அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிடுறா. அப்போ அவனும், சரி உன்னோட மனசில் இருக்க காயம் எல்லாம் ஆற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவளும் மனசுக்குள்ள, சரி நம்ம மேலே இருக்க சிம்பத்தியில் தான் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் போல அப்படின்னு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான்னா, இவளோட அந்த கேம்க்கான லிஸ்ட்டில் க்ரஷ்ஷுக்கு எது பிடிக்குதோ அது நமக்கும் பிடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இவனுக்கு ஓடுறது பிடிக்கும் இல்லையா, அதனால ஹீரோயினும் நானும் ஓடுவன்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய ஓடுறாங்க. இதனால பாவம் காலு ரெண்டும் நடக்க முடியாமல் போனது தான் மிச்சம், அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது நத்த மாதிரி நடந்து வர்றாங்க. இதை ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கவனிச்சுட்டு, ஏய் நீ ஓகே தானே அப்படின்னு கிட்ட வர இவள் அப்படியே ஸ்லிப் ஆகி வீழ போகிறா. ஆனால் அவன் கேட்ச் பண்ணிடுறான்,
கேட்ச் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி வர்ற அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த டைம்ல நிறைய பொண்ணுங்க ஹீரோவுக்காக கிஃப்ட் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவன் பின்னாடி இத்தனை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் மூஞ்சலையும் ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே இவன் ஏய் உனக்கும் அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இவ உடனே இல்லையே எனக்கு அவனை பிடிக்கலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறா. பட் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது உண்மை என்னன்னு. தென் இப்படியே பிடி அவர் வருது. பிடி அவர்ல ஹீரோ அங்கே சாக்கர் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த பால் நேராக நம்ம ஹீரோயின் மண்டையிலே வந்து வீல போச்சு. ஏற்கனவே காலில் அடிபட்டிருந்தது இப்போ தலையும் போச்சா. உடனே அங்கே இருக்க பிளேயர்ஸ்னா ஏமா நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க இவளும் ஆனா ஓகே தான் அப்படின்னு எழுந்து ட்ரை பண்ணுறா. முடியல விழுந்துட்டே இருக்கா. இதை கவனிக்கிற ஹீரோவும் நேராக கிட்ட வந்து நீ ஓகே இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அப்படியே தூக்கிடுறான். பட் இதை அந்த ஹனாவும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் பார்க்க இவங்களுக்கு கஷ்டமாகிடுது. இவன் நேராக ஹீரோயினை தூக்கிட்டு போய் கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாக்ஸ் அவுத்து காலில் பார்த்தா இவ காலில் அவ்வளோ காயமாக இருக்குது. எல்லாமே ஹீரோவுக்காக ஓட்டினதால தான். இவனும் ஏமா இவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு கேட்க இவ சொல்கிறா இல்லை அந்த கேமில் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும், உனக்கு ஓடுறது பிடிக்கும்ல அதனால தான் நான் ஓடினேன் அப்படின்னு சொல்ல இவனும் என்னது இதுக்காக இவ்வளோவா, இங்கே பாரு இனிமேல் நீ ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு வேற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும், அது என்னது தெரியுமா, உன் கண்ணும் தான் அப்படின்னு கிள்ளிட்டு இந்த கண்ணத்தை வேற யாரையும் கிள்றதுக்கு அனுமதிக்காத ஓகே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பட் இவளுக்கு நைட்லாம் தூக்கமே வரல, அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. பத்தாததுக்கு அவன் அப்போ மெசேஜ் பண்ணுறான் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வெளியே போகலாமா அப்படின்னு. இதை பார்த்த உடனே இவளுக்கு இன்னும் குழம்பிடுது, இது ஒருவேளை டேட்டிங்கோ அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. பட் நெக்ஸ்ட் டே கரெக்டாக கிளம்பி போயிடுறா. அவனும் உடனே நான் உன் கூட அக்வாரியம் போகலாமா இல்லை கோவில் போகலாமான்னு நினச்சேன், பட் கடைசியாக கோவிலை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இவளும் ஏன் உனக்கு கடவுள் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் இல்லை அக்வாரியம் போனால் ஆனால் மீனோட முகத்தை பார்க்கணும், ஆனால் மீனோட முகத்தை விட உன் முகத்தை பார்க்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல இவன் அவ்வளோதான் அந்த வார்த்தையிலே ஃப்ளாட் ஆகிடுறா. தென் அதோட அவ்வளோதான் அந்த கோவிலுக்கு போகிறேன்னு படிக்கட்டி ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ படி இருக்குது, இவளால் முடியல நத்த மாதிரி நடந்து வரா. இதை இவனும் பார்த்துட்டு என் மாட்டு ஸ்டெப் பேக்கில் வர, இப்போ நீ என்னை ஸ்டாக்கிங் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, என் கூடவே நடந்து வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இவள் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. இருந்தாலுமே அவள் இல்லை இல்லை இது சின்ன கேம் தான், இதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும் போது ஹீரோயின் திரும்புகிறாங்க. அப்போ டக்குன்னு இவன் வந்து அந்த ஜூஸை குடிச்சிடுறான். உடனே இவ திரும்பி இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது இவ கண்ணெல்லாம் செவந்துருது. உடனே இவன் என்னது ஏதோ கண்ணை செவக்குதே அப்படின்னு கேட்க இவ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அதோட இவங்க ஒரு கடைக்கு போய் கீச்செயின் வாங்குறாங்க. இவ ஒரு கீச்செயின் க்யூட்டாக இருக்கே அப்படின்னு எடுக்கும் போது ஆப்போசிட்லயே இதை உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொடுங்க, இன்னொன்று நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா இருப்பீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே இவ ஐயோ அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னு கீச்செயினை போட்டுட்டு போயிட்றா. பட் இதை ஹீரோ கவனிச்சிடுறான். தென் அதோட ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்க. அப்போ மாயா நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறா. இவனும் எதுக்கு இது அப்படின்னு கேட்க அவ சொல்கிறா இல்லை நீ சொன்னல உனக்கு எப்போதும் தனிமையாக ஃபீல் ஆகும்னு, அந்த தனிமையெல்லாம் இல்லாமல் நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லும் போது இவனும் டக்குன்னு இவன்கிட்ட இருக்க கீச்செயின் எடுத்து லிப்ஸில் படுற மாதிரி வச்சிடுறான். இவளும் அது என்னன்னு பார்த்தா இவ கடையில் பார்த்துட்டு இருந்த அதே கீச்செயின் தான். அப்போ அவன் சொல்கிறான் உனக்கு எப்போல்லாம் சுகமாக இருக்கோ இதை பாரு, அப்போ உனக்கு என் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லும் போதே இவன் மனசுக்குள்ள இது ஒன் சைட் கேம் மாதிரி தெரியலையே, டபுள் சைடும் வர்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது டக்குன்னு இவன் கையிலையுமே கிஸ் கொடுத்துட்றான். இருந்துமே இவன் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கா. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இவன் நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டே அப்படியே வரும்போது டக்குன்னு ஆப்போசிட்டில் அந்த எக்ஸ்கிரஷ் நின்றுட்டு இருக்கான். அவன் உடனே ஹீரோயினை பார்த்து ஓய்யோ இவ்வளோ டே இவ்வளோ பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குடா, இவன் என்னை ஃபாலோ பண்ணுறாடா அப்படின்னு ஏதோ குழந்தை மாதிரி பயந்துட்டு அங்கேருந்து ஓடுறான். பட் இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமாகிடுது, ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து வரும்போது இதை கவனிக்கிற இவளோட ஃப்ரெண்டு என்னடி புது ஆளை பிடிச்சிட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் என்னது புது ஆளா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறா. அப்போ ஃப்ரெண்டும் ஏ நடிக்காத உனக்கு யாரையோ இப்போ பிடிச்சிருக்கு, உன் மூஞ்சிலே அது எழுதியிருக்கு சொல்லடி அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயின் எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு தான், ஆனால் அவரை என்னால் நேசிக்கவே முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆள், அதனால் எனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை சொல்ல முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிறா. ஏன்னா இவளுக்கே இப்போ புரிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு சிகிரம் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு.
ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனும் வந்து பேச ட்ரை பண்ணுறான், அப்போல்லாம் இவள் அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த டைமில் தான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஹனான்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு சிகிராக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறா அப்படிங்கிற விஷயம். இதை கேட்ட உடனே இவ முகம் இன்னுமே வாடிடுது. இதை கவனிக்கிற இவளோட ஃப்ரெண்டு சிக்கா என்ன பண்ணுறான்னா, ஏ மாயா வாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அங்கிருந்து கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் அந்த ஒன் சைட் லவ் கேமுக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க நிறைய ரூல்ஸு, அந்த பேப்பரை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை இப்போ இந்த சிக்கா கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளரா, அழுதுட்டே, எனக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே நேசித்த ஒருத்தரை இனிமேல் நான் நேசிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி தோணவே இல்லையே அப்படின்னு பக்கத்தில் இருக்க சிக்காவை பார்த்து, நான் ஒத்துக்கிறேன்டி, உண்மையாகவே நான் ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் இது இப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறமா இவ சிகிராவ் கிட்டே பேசவே இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் இது அவனுக்குமே தெரியுது. ஒரு டைம் அவன் வந்து, ஏய் உனக்கு என்னாச்சு, என்னை ஏன் இப்படி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அவளும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறா. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து ஆனால் அந்த பிளேஸ்க்கு வந்து, சிகிரா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் நேரம் கழித்து நீ மாடிக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்கிறான். இதை பார்க்கும்போது இன்னுமே மாயாவுக்கு கோவம் வருது. இருந்தாலுமே அதை அவ காமிக்காமல், சிகிரா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நீயும் ஹனாவும் நல்ல பேர், நீங்கள் ஒன்று சேர்ந்தா எனக்கும் அதில் சந்தோஷம்தான் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு வேக வேகமாக வேலை பார்க்குறா. அந்த டைமில் அங்கே இருந்து பெயிண்ட் எல்லாமே அவன் மேலே அப்படியே கொட்டிடுது. இதை பார்த்த உடனே அவன், ஏ கூட நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவள், இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம் நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வேகமாக எடுத்துகிட்டு போகிறா. பட் இவ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறதால செய்கிற வேலை எல்லாமே சொதப்புது. போய் டேப்பை ஓப்பன் பண்ணுறா, அது அப்படியே தண்ணி வேகமாக அடிக்குது அவன் மேலே. அது போய் அவள் ட்ரெஸ்ஸில் பட அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரெஸ் தெரிய ஆரம்பிக்க இவள் டக்குன்னு டேர்ன் ஆகிடுறா. இவனும் திரும்பிட்டு அவனோட கோட்டை கழட்டி, இந்தா இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு குறிஞ்சிட்ருக்க, அப்போ அவன், இங்கே பாரு இப்போ நீ இதை போட்டுக்கலன்னா நானே வலுக்கட்டாயமாக போட்டு விட்டுருவேன் அப்படின்னு அந்த கோட்டை கொடுத்துட்டு வெளியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறான். ஸோ இவளும் வெளியே வந்து, ஐயோ நீ என்னடி பண்ணிகிட்ருக்க மாயா, எல்லாத்தையும் சொதப்புறியே அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்து, இது என்னது இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்க, அவப்படனே அது வந்து அப்படின்னு தயங்குறா. பட் அவனே அப்போ கிட்ட வந்து அந்த ட்ரெஸ் மேலே இருக்க ஐடி கார்டை பார்த்துடுறான். பார்த்துட்டு, ஓ சிகிராவா, உனக்கும் சிகிராவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இவ இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நகர்றா. அப்போ இவன் கையை பிடிச்சிட்டு, ஏ மாயா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வரும்போது பின்னாடியிலேருந்து சிகிரா வந்து அவன் மேலேருந்து கையெடு அப்படின்னு இவளை நகர்த்தி விட்டுடுறான். இதை பார்க்குற இவனுக்கு கோவம் வந்து, உனக்கும் இவளுக்கும் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போன உடனேயே இவளும், இந்த உன் கோட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கோட்டை கழட்டி கொடுத்துட்டு மாயாவும் அங்கிருந்து ஓடி வந்துடுறா. பட் உள்ளே வந்து பார்த்தா அவளோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு சிகிரா. உடனே மாயா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு, உண்மையாகவே எனக்குள்ளே இருக்க பெயினை போகணும்னு தான் இந்த விளையாட்டை ஆரம்பித்தேன், ஆனால் இதனாலேயே எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். இவளும் அப்படியே திரும்பும் போது, உனக்கும் சிகிராவுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு இவங்க அந்த கேம் விளையாட போட்டு வச்சுருந்த பேப்பரையே எடுத்து காமிச்சிடுறான். இதே டைமில் தான் இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு அந்த ஹனான்ற பொண்ணுமே ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இங்கே பாரு இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான், நான் ஏற்கனவே ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதுக்காக ரொம்ப சோகத்தில் இருந்தேன், ஜஸ்ட் என் மைண்டை மாற்றணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி ஒரு கேம் விளையாடலான்னு சொன்னான், இங்கே பாரு இதை நீ யார்கிட்டையும் சொல்லிடாது சரியா அப்படின்னு சொல்ல, இவன் உடனே, நீ சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு ஓகே தான், ஆனால் அதை ஏன் நீ சிகிரா கூட சேர்ந்து செய்கிற அப்படின்னு சொல்லும் போதே இவ திரும்பி, இங்கே பாரு போதும் நிறுத்து, நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இதை யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இவன் மறுபடியும் போய் ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு மாயா, உனக்கு என்ன ஒன் சைட் லவ் கேம் விளையாடணுமா, அது ஏன் கூட விளையாடு, ஏன்னா எனக்கு உன்னை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது, உண்மையாகவே நான் உன்னை நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்படுறேன், எங்கே நீ மறுபடியும் கஷ்டப்பட்டுருவியோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவியோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹக் பண்ணிட்டு சொல்ல, இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கிருந்து ஓடி போயிடுறா. தென் அதோட அவள் அவளோட ஃப்ரெண்டு சிக்காவை மீட் பண்ணுறா. சிக்காவும், என்னடிய பிரச்சனை, அவன் முகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது இப்போது அப்படின்னு சொல்ல, இவளும், சரி சரி எனக்கு புரியுது, உனக்கு அந்த சிகிராவை தானே பிடிச்சிருக்கு,
ஆனால் இது தெரிஞ்சா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இவ உடனே, நீ என்னடி சொல்கிற, எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே தப்பாக தெரியுது, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சிகிராவும் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, ஏய் நீ சிகிராவோட கிளாஸ்மேட்டு தானே, உனக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ல, இவளும் அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்கூல் டைமில் நடந்த பிரச்சனையை சொல்கிறா. ஆக்சுவலி சிகிராவும் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க வந்து பழைய ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே அத்லெட்ஸாக இருந்திருக்காங்க. பட் இதில் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எங்கே பிரச்சனையானுச்சு அப்படின்னா, சிகிரா ரொம்பவே ஒரு டேலண்டான ஆள், ஸோ எப்போதுமே போட்டி வச்சா அவன் தான் வின் பண்ணிகிட்டே இருப்பான். இதனாலேயே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தோக்குற மாதிரி நிலமை வந்திருக்கு. அதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் எதுவும் வேணாம், ஸ்போர்ட்ஸே வேணான்னு சொல்லி குவிட் பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிற சிகிரா வந்து சண்டை போடுறான், எதுக்கு நீ விட்டு போகிற அப்படின்னு கேட்க, இவன் உடனே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, நீ தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு வேணும்னே எல்லாமே பண்ணுறியே, அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோச்சிட்டு போயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை. ஸோ அந்த விஷயத்த இப்போ ஹீரோயின் கிட்டே இவ சொல்கிறா. தென் இப்படி ஏன் நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே ஜிகிரா ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை பார்த்துட்டு, என்னப்பா காலங்கத்தாலே ஓட ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஜிகிரா அவனை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறான் அப்படியுமே இவன், ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று நான் மாயாவை ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் சிகிராவுக்கு கோபமாக வருது. அப்படியே அவன் திரும்பும் போது இவன் அப்படியே கிட்ட போகிறான், டக்குன்னு சிகிரா காலை விட இவன் கீழே விழுந்துடுறான். அப்போ அவன், ஹே நீ வேணும்னு தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீ மாயாவை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சிகிராவும் அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறான். தென் நேராக அவன் போய் ஹீரோயினை தான் பார்க்குறான். பார்த்து, ஆமாம் நேற்று ஒன்று அவன் ஹக் பண்ணானாமே, அப்படியா அப்படின்னு கேட்க, இவ உடனே அது வந்து அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. பட் அப்போ சிகிரா போய் அவன் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்தில் கிஸ் கொடுத்துட்றான். இவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அப்போ அவன், இங்கே பாரு என்ன தவிர ஒன்றை யாரையும் டச் பண்ண விடாத சரியா, அதோட அந்த ஹனா விஷயம் அவன் என்கிட்ட நேற்று ப்ரொபோஸ் பண்ணாதான், ஆனால் எனக்கு இப்போதைக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இவளும் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறா. அப்போ அவன், சரி இப்போ நீ ஓகேவா, உன்னோட அந்த ரிஜெக்ஷன் ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ அவ, சரி இப்போ நான் ஓகேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ, ஒன் சைட் கேமை அப்படியே முடிச்சுப்போ தானே, அதுபடி பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை ஹக் பண்ணுது கிஸ் பண்ணுது எல்லாமே அந்த கேம்குள்ளே வந்துடும்ல, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும்ல அப்படின்னு சொல்ல, இவனும், ஏய் மாயா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்பாவ, நிறுத்து, நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஏற்கனவே இருந்த பெயின்லேருந்து வெளியே வரணும்னு தான், ஆனால் இப்போது உன் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சாரி நான் ஏதோ தப்பாக சொல்லிகிட்ருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து வேகமாக ஓடி போகிறா. இவனும் பின்னாடியே துரத்திட்டு போகும்போது அங்கே ஒரு கார் வேகமாக வருது. அந்த காரை பார்த்த உடனேயே மாயா அங்கேயே ஸ்டாப் ஆக இவன் வேகமாக அப்படியே அங்கேருந்து அவளை இழுத்துட்டு வந்து பக்கத்தில் விழுறான். மாயாவுக்கு ஒன்றும் ஆகலை, பட் இவனோட காலில் பயங்கரமாக அடிபட்டுருது. வேகமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சிக்கா ஓடி வந்து, என்னடி ஆச்சு அப்படின்னு மாயா கிட்ட கேட்டால், மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இல்லை அவன் காலில் அடிபட்டுருச்சு, என்னால் தான் இப்படிலாம் ஆகுது, எல்லா தப்பும் ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க, சிக்கா ஹக் பண்ணிவிட்டு, இல்லைடி ஒன்றும் இல்லை அவனுக்கு சரியாகிடும் அப்படின்னு தான் சொல்கிறா. பட் உண்மையாகவே இன்னொரு பக்கம் சிகிரா காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. 1 மந்தில் அவனுக்கு டோர்னமெண்ட் வேறு இருக்குது. இதனால் ஸ்கூலில் இருக்க எல்லாருமே, பாவம் சிகிரா என்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும் போது மாயாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்காகவே இவன் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே ஒரு கோவிலுக்கு பல படிக்கட்டுகள் ஏறி போயிருப்பாங்கல்ல, அந்த கோவிலுக்கு தினமும் இவன் அந்த படி மேலே ஏறி போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா சிகிராவுக்கு சரியாகணும்னு. ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மாதக்கணக்காக போக ஆரம்பிக்கிறா. ஆனால் இவன் இப்படி போக போக இன்னொரு பக்கத்தில் இருக்க சிகிராவுக்கும் படிப்படியாக உடம்பு குணமாக ஆரம்பிக்குது. இதை வந்து இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே ஒரு நாள் கவனிச்சுட்டு, இங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணலன்னா கூட அவனுக்கு கண்டிப்பாக உடம்பு சரியாகிடும், நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்போ இவ சொல்கிறா, ஹே உன்னை பற்றியும் சிகிராவை பற்றியும் எனக்கு எல்லாமே தெரியும், சிக்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, இவன் உடனே, ஹோ உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ, உண்மையாக சொல்லணும்னா உனக்கு சிகிராவை ரொம்ப பிடிக்கும் தானே, ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தப்போ அவங்கள இனிமே நான் நேசிக்கவே முடியாதுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுவே எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கவே இல்லைன்னா அவங்கள எனக்கு நேசிக்கவும் தோணலை, அவங்கள பற்றி யோசிக்கவும் தோணலை. ஆனால் நீ அப்படி இல்லை, உண்மையாகவே உனக்கு சிகிராவை பிடிக்கலன்னா அவனை விட்டு நீ விலகி போகணுன்னு நினப்ப, ஆனால் நீ அப்படி பண்ணலையே, திரும்ப திரும்ப சிகிரா எங்கே இருக்கானோ அவனை தேடியே போகிற, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்க,
இதிலிருந்து தெரியுது உனக்கு சிகிராவை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்ல, இவன் உடனே அப்படியே சிரிச்சிட்டு, என் கதையெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இவன் அப்படியே சேடாகிறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, சிகிராவுக்கு உடம்பு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுது. அவனும் மாயாவுக்கு மெசேஜ் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவாளா அப்படின்னு ஒரு யோசனையிலேயே அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ஆப்போசிட்லேயே மாயா நின்றுட்டுருக்கா. தென் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் பேசுகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ ரொம்ப நாளாக என்னை பார்க்க வரவே இல்லை, நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இவளும் சரி அதையெல்லாம் விடு, இப்போ உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்க, இவனும் ஹா என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு நாளாக எனக்கு டோர்னமெண்ட் இருக்குது, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, இவளும் எனது பார்ட்டிசிபேட் பண்ண போறியா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, இவனும் ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே தான், கண்டிப்பாக நீ டோர்னமெண்ட்டுக்கு வந்து எனக்கு சியரப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்ல, இவ உடனே, சிகிரா நீ உண்மையாகவே என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிற, நான் எப்போல்லாம் கஷ்டத்தில் இருக்கணும் அப்போல்லாம் நீ எனக்காக ஓடி வர, ஆனால் போதும் இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம், நீ இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதோட லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன் கூட இருக்கிறதே எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையாகவே உன் கூட இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மறக்க முடியாத மொமெண்ட் தான், நான் எதையுமே மறக்க மாட்டேன், இதோட இதை முடிச்சுக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் போகும்போது டக்குன்னு இவன் கையை பிடிச்சி, ஏ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, இவ உடனே ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போயிட்றா. பட் போகும்போது அழுதுகிட்டே போகிறா. தென் இப்படியே 2 days ஆகுது, டோர்னமெண்ட் டேவும் வந்துடுது. டோர்னமெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே வந்துடுறாரு. அங்கே ஹனாவுமே வந்திருக்கா. அவள் வந்து கண்டிப்பாக இவன் ஜெயிப்பான் அப்படின்னு உட்காந்துருக்க, கூட இருக்கவங்கெல்லாம் இல்லை சிகிரா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, அவன் ப்ராக்டிஸ்க்கே வரல, அவன் கண்டிப்பாக தோத்துருவான் அப்படின்னு சொல்ல, அப்பயுமே ஹனா இல்லை இல்லை இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே வார்ம் அப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவர் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவருக்கு மட்டும் இல்லை அந்த பிளேஸில் இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வர, அவங்க அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக இவன் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கும் போது அவன் ஃபோனுக்குமே மெசேஜ் வந்துட்டே இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ, இவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் ஹக் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, அதை யாரோ இப்போ எடுத்து நெட்டில் போட அவ்வளோதான், பயங்கரமாக வைரல் ஆகுது. பார்த்ததுக்கு கமெண்டில் எல்லாருமே மாயாவை தான் திட்டுறாங்க, இவளுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா, இவ ரேஞ்சுக்கு சிகிரா கூட சேர்ந்து இருப்பாளா, இவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே வேற ஒரு பையனை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இவளால முடியல, ஒரு கடத்துல போனை போட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிட்றா. ஆனா இந்த நேரத்துல ஃபோன் கால் வருது. இவளும் அட்டன் பண்ணி பேசினா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவன் கேட்கிறான், என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவளும் அழுதுட்டே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கறா. அப்போ அவன், சரி சரி பொறுமையாயிரு, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சிகிரா என்ன செய்கிறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவளும் என்னன்னு கேட்குறா. அப்போ அவன், அவன் ஒன்றும் செய்யலை, ரிலாக்ஸாக வார்ம் அப் பண்ணிவிட்டு கேமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனால் இவன் சரியான முட்டாள் தெரியுமா, இவன் எப்படியும் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும், இருந்தாலுமே எல்லார் முன்னாடியும் ஓடி போய் தோற்று போகணுன்னே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரியாகுது. அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த வீடியோவை எடுத்து அனுப்பிவிட இவளும் பார்க்குறா. அப்போ சிகிரா கொஞ்சம் கூட ஒரு ரெக்ரெட்டோ எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு கேமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ ஒரு டைம் கேட்டிருப்பாள், நீ எப்பயாவது ரன்னிங்கை குவிட் பண்ணணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு. அப்போ அவனும், கண்டிப்பாக இல்லை, எனக்கு ஓடுறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இவ டக்குன்னு வேகமாக அந்த டோர்னமெண்ட் நடக்கிற கிரவுண்டுக்கு ஓடி போக ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது, இவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமில் க்ரௌடெல்லாம் தாண்டி ஒரு வாய்ஸ் கேட்குது, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக உன் பெஸ்ட்டை குடிச்சிக்கிறா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. எல்லாருமே திரும்பி அப்படியே பார்த்தா அங்கே நின்றுட்டுருக்கிறது மாயா தான். பட் அப்படியுமே அங்கே இருக்க சில பேர், ஏய் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் ஃபோட்டோவில் இருந்தது, இவனை இப்படி பண்ணுறா அப்படின்னு பின்னாடி ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே, இல்லை இல்லை இந்த டைம் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் என் ஃபீலிங்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து, சிகிரா ஃபைட் பண்ணு, உன்னால் முடியும் ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்த, சிகிராவும் சிரிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். பட் இவ இப்படி கத்துறதை பார்த்துட்டு ஹனா இருக்கால, அவளுமே உன்னால் முடியும் சிகிரா உன்னால் முடியும் அப்படின்னு அவள் என்கரேஜ் பண்ண, சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே சியரப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால சிகிராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் இதே சந்தோஷத்தோடையே அப்படியே அவன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். தென் அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. மேட்ச் நடந்ததுக்கப்புறமா சிகிரா அந்த கேம் விளையாடும் போது இவங்க ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்கல்ல, கண்டிஷன்ஸ் லெட்டர், அதையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் அவனுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸையும் மாயா கிட்டே சொல்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஸோ அவன் வேகமாக என்ன பண்ணுறான், கிளம்பி வரும்போது ஆப்போசிட்லேயே மாயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வரான்.
அவன்கிட்ட போய் மாயா எங்கே அப்படின்னு கேட்க மாயா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிடுறான். உடனே இவன் சரி இந்த பேகு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக மாயாவை பார்க்க ஓடி போகிறான். ரொம்ப வேகமாக ஓடி போகிறான். அப்படி ஓடி போகும்போது இவங்க ஒன்றா இருந்த எல்லா மூமெண்ட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. மாயா ஃபைனலாக ஒரு லைப்ரரியில் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல போய் எப்படியோ இவன் மீட் பண்ணிடுறான். இவளும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க அப்போ அவன்கிட்ட வந்து நீ எப்போதும் சொல்கிறல்ல ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க தான் ஸ்டாக்கராக இருப்பாங்கன்னு, ஆனால் இது வரைக்கும் ஸ்டாக்கராக இருந்தது நீ கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நீ சொன்னல இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கணும்னு, நீ வேணா முடிச்சுக்கோ ஆனால் ஓ மேலே இருக்க லவ்வை என்றைக்குமே நான் விடமாட்டேன், நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான்னு அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது என்னென்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளாக ஏற்கனவே அவங்க க்ரஷ்ஷை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் எப்போல்லாம் ஹீரோயின் அவங்க க்ரஷ் ஃபோட்டோவை பார்த்து சிரிப்பாங்களோ அப்போல்லாம் இன்னொரு பக்கத்தில் இருக்க சிகிரா இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இவன் அவங்க க்ரஷ்ஷை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும் போது பின்னாடியே சிகிரா இவளை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் ரொம்ப நாளாக உனக்கே தெரியாமல் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், ஆனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை, ஆனால் ஒரு நாள் நீ தைரியமாக உன்னோட லவ் அந்த பையன்கிட்ட சொல்லிட்ட, அதோட அதனால் நீ நிறைய காயமும் பட்டுட்ட, அதனால தான் உன் காயத்தை சரி பண்ணணும்னு நான் உன்கிட்ட வந்தேன். ஆனால் உண்மையாகவே உன்னால் தான் என் லைஃப்பில் சந்தோஷம் கஷ்டம்னு எல்லா ஃபீலிங்ஸுமே உள்ளே வந்தது. நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் தனிமையில் மட்டும்தான் இருந்தேன், ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. உண்மையாகவே வாழ்க்கையில் ஒருத்தவங்களை ரொம்ப நேசித்தா எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை நான் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் கேட்குறேன், இனிமேல் நம்ம எதுவும் நடிக்க தேவையில்லை, இனிமேல் எந்த கேமும் கிடையாது, நான் உன் கூட ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ண இவளும் சிரிச்சிட்டே கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிடுறா. இவளுக்கும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவளுமே இவ்வளோ நாளாக ஜஸ்ட் ஒரு கேமுக்காக தான் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் போது உண்மையாகவே இவனும் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே சந்தோஷத்தோடு ஹக் பண்ணிக்க அப்பா அவன் ஐ லவ் யூன்னு சொல்ல இவளும் லவ் யூ டூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் கொடுக்குறா. ஸோ கரெக்டாக இதோட இந்த மூவி முடியுது. இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சிகிராவுக்கு இவன் மேலே லவ் இருக்கான்றதை காமிக்கவே மாட்டாங்க. பட் எண்டிங்கில் இவங்க ரெண்டு பேருமே ஒன் சைட் லவ்வாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்ச விதம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஓகே, இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அழங்க போல எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, வேறொரு மூவியில் பார்க்கலாம். பாய் பாய்.